ஓகே அஹிம்சா பரமோ தர்மஹ அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப்ல பாதியில இருக்கும்னு நினைக்கிறேன் யார் படிக்க ஐ திங்க் இட்ஸ் ஹர்ட் ஆன் ஆ சுபத்ரா படிக்கிறளா ஹிம்சா நாம த்ரிவிதால இருந்து ஆரம்பிக்கணும் இந்த அஞ்சாவது பேஜ்ல மேல ஹிம்சா நாம த்ரிவிதா பவதி மூணு விதமா இருக்கு ஹிம்சங்கிறது ஆமா என்னென்ன மனசா வாச்சா ஷரீரேணச்ச மனசால பண்றது வார்த்தையால பண்றது உடம்பால பண்றது இல்ல வந்து மூணுமே உங்களுக்கு வந்து மனசுங்கிறது நபுன்சகலிங்கம் திருத்தியா விபக்தி சோ மனசா ஹிம்சா வாச்சா வாக்குங்கிறது ஸ்திரீலிங்கம் அதனுடைய திருத்தியா விபக்தி வாச்சா ஹிம்சா வார்த்தையினால செய்யக்கூடிய ஒரு ஹிம்சை ஷரீரேன ஷரீரம் தேகத்தினால செய்யக்கூடிய ஒரு இது த்ரிவிதாபி ஹிம்சா ந கர்த்தவ்யா இத்தியேவ அஹிம்சா தர்மஸ்ய தாத்பர்யம் த்ரிவிதாபி மூணு விதமாவும் ஹிம்சா ந கர்த்தவ்யா ஹிம்ச பண்ணக்கூடாது இது ஏவ இதுதான் அஹிம்சா தர்மஸ்ய தாத்பர்யம் அஹிம்சாங்கிற தர்மத்தினுடைய தாத்பர்யம் ஏவம் ச ஆயுதா தினா ஆயுதா தினா அன்யஸ்ய ஹனனமேவ நஹிம்சா ஏவம் ச இவ்வாறு சோ இன் திஸ் மேனர் ஆயுதாதினா ஆயுதம் முதலியவைகளினால் ஆயுதம் எக்ஸெட்ரா பை வெப்பன்ஸ் அதனால மாத்திரம் வந்து ஹிம்சாங்கிறது இல்ல அன்யஸ்ய ஹனனமேவ மற்றவனை கொல்வதுதான் ஆயுதம் முதலியவைகளினால் மற்றவனை கொல்லுதல் தான் ஹிம்சை என்பது கிடையாது அடுத்தது ஏன்னா இது வந்து சரீரம் ஆயுதம் முதலியவைகள் ஷரீரேன கிருதா ஹிம்சா அடுத்தது அபிது வாச்சா தூஷணம் மனசா துரோக சிந்தனமபி ஹிம்சைவ பவதி பட் ஆல்சோ வாச்சா தூஷணம் வார்த்தையால தூஷணம் பண்றது மனசால துரோகம் சிந்தனம் பண்றது துரோகம் நினைக்கிறது ஹிம்சா ஏவ பவதி ஹிம்சதான் அத அஹிம்சா நாம மனசா அன்யஸ் அத அஹிம்சா நாம மனசா அன்யஸ்ய துரோகம் ந சிந்தையேத் ஆகையினால் அஹிம்சா நாம அஹிம்சா என்றால் என்னது மனசா அன்யஸ்ய மனசால மத்தவாளுக்கு துரோகம் நினைக்க கூடாது ஒரே வேர்டு வாச்சா மனக்லேஷம் ந உத்பாதயேத் ஓகே வார்த்தையால மனக்லேஷத்தை ந உத்பாதயேத் உண்டாக்க கூடாது மனதிற்கு ஒரு கஷ்டத்தை உண்டு படுத்த கூடாது ஆயுதாதினா ச கமபி ந ஹன்யாத் பிராணினம் இதி அஹிம்சாயாஹ ஸ்வரூபம் ஆயுதத்தினால கமபி ந ஹன்யாத் கமபி பிராணினம் ந ஹன்யாத் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க என்ன கமபிங்கிறது உங்களுக்கு த்விதியா விபக்தி புல்லிங்கம் பிராணி பிராணினோ பிராணினஹ பிராணினம் இதுவும் த்விதியா விபக்தி புல்லிங்கம் சோ அதனால அது ரெண்டும் விசேஷணமா எடுத்துக்கணும் அன்வயம் பண்ணிக்கணும் ஆயுதம் முதலியவைகள்னால எந்த ஒரு பிராணியையும் பிராணியையும் ந ஹன்யாத் கொல்லக்கூடாது எஸ் இதி அஹிம்சாயாஹ ஸ்வரூபம் இதுதான் அஹிம்சையோட ஸ்வரூபம்ங்கறா ஆமா இதி லைக் திஸ் திஸ் இஸ் தி ஸ்வரூபம் ஆஃப் அஹிம்சா அஹிம்சையினுடைய ஸ்வரூபம் ஸ்வரூபம் ரூபம் காந்தி மகாத்மனஹ ஹன்யாத் வருது விதிலிங்கா விதிலிங்க ஒரிஜினல் வெர்ப் ஹந்தி ஹதஹ க்னந்தி அதுதான் அதனுடைய லட்லகாரம் அஹரத் லங்லகாரம் அஹரத் அஹனத் ஹனு ஹனத் ஓகே அஹனத் ஆமா ஓஹோ என்னுடைய இந்த வெப்சைட் ஒர்க் ஆக மாட்டேங்கிறது சோ இது வந்து பிரதமா விபக்தி ஏக வச்சனம் ஹன்யாத் பிரதம புருஷம்
ప్రథమ పురుష ఏకవచనం గాంధీ మహాత్మనః అహింసా సిద్ధాంతే మహతీ ప్రీతి మహానభి నివేశ నివేశశ్చేతి న్యాయతే మహాన్ అభినివ అభి అభినివేశః అభినివేశః చ ఇతి సో గాంధీ మహాత్మనః గాంధీ మహాత్మావునుడయ అహింసా సిద్ధాంతే అహింసా సిద్ధాంతத்தில் మహతి ప్రీతి సో ఇప్పుడు అహింసా సిద్ధాంతத்தில் గాంధీకి பெரிய ప్రీతి ரொம்ப ప్రియం சரியா மகான அபினிவேஷகாங்கிறது ஒரு ஈடுபாடுன்னு அர்த்தம் அபினிவேஷகா சோ ஒரு பெரிய ஈடுபாடும் தெரிகிறது நியாயத்தை அறிகிறோம் கர்மணி பிரயோகம் சோ அப்படின்னா அஸ்மாபிஹி நியாயத்தை இத்தியர்த்தா சரியா ஓகே புரியுறது இல்லையோ மேல பாரத தேசிய ஸ்வாதந்திரியமபி அஹிம்சா மார்க்கேணைவ தேன சம்பாதிதம் பாரத தேசத்துடைய சுவாதந்திரியம் அப்படி ஃப்ரீடம் கூட அஹிம்சா மார்க்கேண ஏவ அஹிம்சா ரூட்னாலதான் தேன சம்பாதிதம் சம்பாதித்தம்னாக்க வி ஏர்ன்ட் இட்னு அர்த்தம் நைவ இட் வாஸ் ஏர்ன்ட் சரி ஏர்ன்ட்னு அர்த்தம் தேன பை காந்தி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க எனக்கு தேர்ட் விபக்தி காந்தி மகாத்மனா அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா இந்த முந்தின சென்டென்ஸ்ல என்ன இருக்கோ அந்த வேர்டை தான் இங்க நம்ம தூக்கி போடணும் சோ காந்தி மகாத்மனா தேன தேனங்கிறது தற்சப்தத்தினுடைய திருத்தியா விபக்தி காந்தி மகாத்மனாங்கிறது நகாராந்தத்தினுடைய ஒரு திருத்தியா விபக்தி அதனால காந்தி மகாத்மனா அவரால் பாரத தேசத்தினுடைய விடுதலையும் சுவாதந்திரியம் அப்படி அஹிம்சா மார்க்கேணைவ அஹிம்சா என்ற ஒரு வழியினாலேயேதான் அவராலும் அவரால் சம்பாதிக்கப்பட்டது சரியா மேல ஜைனானாம் அஹிம்சா சித்தாந்தே மகான் அபிமான அவலோக்கியதே ஜைனானாம் ஜைனர்களில் ஜைனர்களுக்கு ஓகே அஹிம்சா சித்தாந்தே அஹிம்சா சித்தாந்தத்துல இந்த பிரின்சிபிள் ஆஃப் அஹிம்சா மகான் அபிமான நிறைய அபிமானம் அவலோக்கியத்தேனே என்ன பார்க்கப்படுகிறது அந்த மாதிரி பார்க்கப்படுகிறது கரெக்ட் தான் சோ அஹிம்சா சித்தாந்தே அஹிம்சா எனும் கொள்கையில் ஜைனானாம் ஜைனர்களுக்கு மகான் அபிமானகா ஒரு பெரிய மரியாதையானது அவலோக்கியத்தை காணப்படுகிறது இட் இஸ் சீன் a great honor abdin okay one minute te suryastamat suryageva bhojan maya irukku anga suryastamayat suryastamayat prageva bhojanam kurvanti they the jains surya astamayat surya sunset ku munna prageva na munnadi astamanathukku munnadiye bhojanam kurvati they eat ratrau yadi bhojanam kriyeta tada avashyam deepah prajwalaniyah நைட் யதி இஃப் போஜனம் கிரியேத சாப்பிடணும்னா அப்படியா செய்யப்படுமேயானால் சோ கிரியதே அப்படிங்கிறது கர்மணி பிரயோகம் தைஹி போஜனம் யதி கிரியதே அதனுடைய கிரியேத கிரியே யாத்தாம் கிரியேரன் கிரியேஹே கிரியேதம் கிரியேத கிரியேயம் கிரியேத கிரியேம சோ இஃப் ஃபுட் ஹஸ் டு பீ ஈட்டன் இன் தி நைட் அப்படின்னா ஆமா ஓகே ஓகே தடா தென் அவசியம் ஃபார் ஷூர் தீபஹ ஐ திங்க் லாம்ப் ஆர் லைட் பிரஜ்வாலனியஹ மஸ்ட் பீ கெப்ட் ஆன் ஆர் ஆமா யப்
மஸ்ட் பீ கெப்ட் ஆன் வழக்க ஏத்தணும் மூலியம் அப்ப முன்காலத்துலேத்தணும் முன்காலத்துல நம்ம வந்து இந்த லைட் கிடையாது எலக்ட்ரிக் லைட் கிடையாது இந்த வழக்கு ஏத்தணும் அப்ப இந்த வழக்குல வந்து இந்த குட்டி குட்டி பிராணி எல்லாம் விழுந்துருமோ இல்லையோ அதனால வா சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட மாட்டான் அதுதான் அடுத்த சென்டென்ஸ் தீபே நிபத்திய கேச்சன சூக்ஷ்மாஹ பிராணினஹ மிருதா பவேயுஹு இதி சாயம் சூர்யாஸ்தமயாத் பிராகேவ அஹிம்சா தர்மா வலம்பினஹ ஜைனாஹ ஸ்வீயம் போஜன விதம் நிர்வர்த்தயந்தி தீபே நிபத்திய தீபத்துல விழுந்து கேச்சன சூக்ஷ்மாக பிராணினா சில ரொம்ப ஒரு மைன்யூட்டா இருக்கிற பிராணிகள்லாம் மிருதாக பவேயுஹு செத்து போயிடுமே என்று சாயம் சாயந்திர வேளையில் சூரிய அஸ்தமயாத்து பிராக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே அஹிம்சா தர்ம அவலம்பினா அப்படி பிரிச்சுக்கணும் அது சோ அஹிம்சா என்று ஒரு கொள்கையை அவலம்பினா கடைபிடிப்பவர்களான ஜைனாகா ஜைனர்கள் ஸ்வீயம் போஜன விதின் தன்னுடைய போஜனம் சாப்பாட்டு விதியை நிர்வர்த்தயந்தி முடித்துக் கொள்கிறார்கள் சரியா ஓகே கஷ்டித் நகாராந்தம் அது அதனால கஷ்டன சூக்ஷ்மா பிராணி இரண்டாம் வேற்றுமை கௌச்சன சூக்ஷ்மௌ பிராணினௌ ஓகே செகண்ட் விபக்தி ஓ சாரி விபக்தி வேற்றுமை ஆல் ரைட் இந்த இன் பஹுவச்சனமா நான் பஹுவச்சனத்திலேயே சொல்லுங்க காஞ்சன சூக்ஷ்மானு பிராணி நகதா சரியா சோ இப்படி வரிசையா சொல்லிட்டு வரணும் கைஷ்டன சூக்ஷ்மைஹி பிராணிபிஹி கேப்யஷ்டன சூக்ஷ்மேபியா பிராணிபியா கேபியஸ்டன சூக்ஷ்மேபியா பிராணிபியா அப்புறம் கேஷாஞ்சன சூக்ஷ்மானாம் பிராணினா பிராணினாம் கேஷுச்சன சூக்ஷ்மேஷு பிராணிஷு வரலாம் இல்லையோ ஏன்னா அப்பதான் ஒன்னொன்னும் இது கேச்சனங்கிறது கஹா கௌகே அந்த மகாராந்தத்துல இருக்கு இது வந்து அகாராந்தத்துல இருக்கு அது நகாராந்தத்துல இருக்கு ஒவ்வொன்னும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அந்த அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விபக்தி ஒரே வச்சனத்துல போடுறச்சேதான் நமக்கு வந்து தடங்கள் ஏற்படும் நெக்ஸ்ட் சர்வசாஸ்திரார்த்த சாரதயா நிர்ணீதோஸ்யர்த்தஹ அயமேவ சர்வசாஸ்திரத்தோட சாரதயா இது வந்து இருக்கணும் சர்வ சாஸ்திர சாஸ்திரார்த்த சாரதையா எல்லா சாஸ்திரங்களினுடைய அர்த்தம் அந்த அர்த்தத்தினுடைய சாரமாக இருக்கும் தன்மை காரணமாக எப்படி வரோம்னா சர்வசாஸ்திர எல்லா சாஸ்திரம் சர்வசாஸ்திரானாம் அர்த்தஹ எல்லா சாஸ்திரங்களினுடைய அர்த்தம் தஸ்ய அர்த்தஸ்ய சாரஹா எல்லா சாஸ்திரார்த்தத்தினுடைய சாரம் எசன்ஸ் அந்த எசன்ஸாக இருக்கும் தன்மைங்கிறச்சு சாரஸ்ய பாவகா சாரதா சோ சாரதையான்னு திருத்தியா விபக்தி போடுறச்சு காரணமாக வந்துடும் எல்லா சாஸ்திரத்துக்கும் இதுதான் சாரணமாக இருக்கும் தன்மையினால் நிர்ணீதா அஸ்ய அர்த்தா அயமேவ அஸ்ய அர்த்தா இதனுடைய அர்த்தமானது நிர்ணீதா நிர்ணயம் செய்யப்பட்டது இதுதான் என்னது அப்படின்னா அடுத்த லைன்ல சொல்ற ஏன்னா வியாசர் வந்து அஷ்டாதச புராணேஷு
என்னென்ன வந்து என்ன வாட் இஸ் த எசன்ஸ் 18 புராணங்கள் எழுதியிருக்கேன்னா அதனுடைய சார ரூபமா ஒரு வரியில அரை வரியில சொல்லுங்கன்னா பரோபகாரம் புண்ணியாய பாபாய பரபீடனம்னு சொல்றார். புண்ணியம்ங்கிறது என்ன? மற்றவனுக்கு உபகாரம் செய்வது. பரபீடனம்ங்கிறது பாபாய, பாபத்தை கொடுக்க விளைவிக்க கூடியதுதான் பரபீடனம். அதுதான் இந்த நிர்ணீதா அர்த்தகான முந்தின லைன் என்ன அர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டதுன்னா பரோபகாரம் புண்ணியாய பாபாய பரபீடனம். यथा परोपकारः पुण्याय पापाय परपीडनम् हिंसा पापायैव भवतीति अहिंसा परमधर्मज्ञेन अनेन श्लोकेन प्रतिपाद्यते. ஹிம்சா பாபாயைவ பவதி, ஹிம்சை என்பது பாபத்திற்காக தான் அப்படின்னா பாபம் அடைவிக்கிறது, ஹிம்சைய பண்ணோம்னா நமக்கு பாபம் வந்து சேரும் அப்படிங்கிறது. அஹிம்சா பரம தர்மஜேன அனேன ஸ்லோகேன பிரதிபாத்தியதே. இந்த ஸ்லோகமானது அஹிம்சாங்கிறது தான் ஒரு பரம தர்மம், பரம தர்மம் பரமமான ஒரு தர்மத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கிற அந்த ஸ்லோகம். பரம தர்மஜேன அனேன ஸ்லோகேன பிரதிபாத்தியதே. இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒரு பெரிய தர்மம் நமக்கு என்ன தெரிவிக்கிறதுனா அஹிம்சாங்கிற ஒரு பெரிய தர்மத்தை பத்தி தான் இந்த ஸ்லோகம் நமக்கு தெரிவிக்கிறது. பிரதிபாத்தியதே அப்படின்னா நியாயத்தை அறியப்படுகிறது. சூச்சியதே, இந்த ஒரு ஸ்லோகத்தினால நமக்கு அஹிம்சா பிரதிபாத்தியதே. ஓகே, சோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஹிம்சா பாபாய ஏவ பவதி இதி, ஹிம்சை பாபத்திற்காக தான் என்று பரம தர்மஜேன அனேன ஸ்லோகேன, பெரிய தர்மத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கும் இந்த ஸ்லோகத்தினால் அஹிம்சா பிரதிபாத்தியதே, அஹிம்சா குறிப்பிடப்படுகிறது. சரியா? அஹிம்சாங்கிறது பிரதமா பக்தியில இருக்கு, கர்மணி பிரயோகம். அஹிம்சா நமக்கு இந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெரியப்படுகிறது. ஓகேயா? மேல அஹிம்சைங்கிற ஒரு சித்தாந்தத்துல பரிநிஷ்டிதாக நிலை பெற்று இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்ட் இன் தட் கொள்கை, அதுல வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற சில பிராணிகள் கூட, ஈவன் சர்ப்பம் பாம்பு விருஷ்டிகம் கொடுக்கு இருக்கே அது பேர் என்ன, ஸ்கார்பியன், ஸ்கார்பியன் அது தேள், தேள் இந்த தேள் முதலிய குரூர பிராணினகா அப்படி குரூரமான பிராணிகள் கூட ஹிம்சந்தி ஹிம்சை செய்வதில்லை. ஒரு கதை ஒண்ணு உண்டு, அந்த கதை தானே இப்ப சொல்ற தெரியல. ஒரு பாம்பு ஒண்ணு வந்து யாரையும் கடிக்காம இருக்கோ, எல்லாரும் வந்து கல்லு போட்டுட்டே இருப்பா. ஏன்னா ஒரு சாது வந்து சொல்லிட்டு போயிடுமா அந்த பாம்புட்ட, நீ படுத்தாத எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா அந்த பாம்பு அப்படியே சாகர நிலைமையில இருந்துதான். உடனே சாது சொல்றாரு, நான் உன்னை வந்து ஹிம்சை பண்ண கூடாதுன்னு சொன்னேனே தவிர நீ வந்து உன்னை காப்பாத்திக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நீ சீரலாம், தப்பு இல்ல, நீ யாரையும் கடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதனால பாம்பு வந்து அப்புறம் சீர ஆரம்பிச்சுதான், ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃபாம் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அதனால அஹிம்சா சித்தாந்தத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய பாம்பு தேள் முதலிய குரூர பிராணிகள் கூட ந ஹிம்சந்தி, ஹிம்சை செய்வதில்லை. மகாந்த மனஹ காந்தினஹ மகாத்மனஹ. ஓகே ஓகே, மகாத்மனஹ ஓகே, மகாத்மனஹ காந்தினோ விஷயேபி ஏகா ஆக்யாயிகா ஸ்ரூயதே ஸ்ரூயதே ஸ்ரூயதே. காந்தியினோட விஷயத்தில் கூட ஒரு ஆக்யாயிகானா என்ன, கதை, ஓகே, ஸ்ரூயதே ஒரு கதையானது கேட்கப்படுகிறது. கேட்கப்படுகிறது என்ன கதை? கதாச்சித் பிரார்த்தனை சமயே சர்வே அனுயாயினஹ காந்தி மகாத்மானம் பரிவாரிய உபவிஷ்டாக. கதாச்சித் பிரார்த்தனை சமயம், எப்போ ஒரு தடவை அட் த டைம் ஆஃப் பிரேயர்
सर्वे ऑल अनुयायिनः அப்படினா ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் கரெக்ட் ஓகே காந்தி மகாத்மானம் காந்தி மகாத்மாவை பரிவாரிய உபவிஷ்டாக சுத்தி நின்னு இருந்தா சுத்தி உட்கார்ந்து இருந்தா உபவிஷ்டாக உபவிஷ்டாக ஓகே ஹா உட்கார்ந்து இருந்தா தஸ்மின் சமயே காந்தி மகாத்மனஹ பச்சாத் மகான் ஏகஹ சர்பஸ்வீயம் பணம் பிரசாரிய ஸ்திதஹ கில அந்த சமயத்துல காந்தி மகாத்மனஹ பச்சாத் காந்தி மகாத்மாக்கு பச்சாத்னா பின்னாடி மகான் ஏக யாரோ ஒருத்தர் மகான் ஏக சர்ப ஒரு பெரிய பாம்பு பணம் பிரசாரிய பணம்னா என்ன அந்த இல்ல இல்ல பணம்ங்கிறது படம் காந்தி மகாஷயஸ்து பச்சாத் பச்சாத் வர்த்தினம் சர்ப்பம் ந ஜானாதி ஸ்ம அவருக்கு பின்னாடி பாம்பு இருந்ததுன்னு அவருக்கு தெரியாது ஆமா ஹி டிட் நோ அண்ட் இட்ஸ் இன் தி பாஸ்ட் டென்ஸ் கரெக்ட் சோ காந்தி மகாஷயஹ காந்தி மகாத்மா பச்சாத் வர்த்தினம் பின்னாடி இருக்கக்கூடிய பாம்பு பச்சாத் வர்த்ததே இது பச்சாத் வர்த்தி அப்படின்னு நகாராந்தம் பின்னாடி இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சோ பச்சாத் வர்த்தினம் சர்ப்பம் ந ஜானாதி ஸ்ம அவருக்கு தெரியல கிந்து தஸ்ய அபிமுகம் வர்த்தமானஹ ததனுயாயி சர்ப்ப சர்ப்பம் மிமலா லோக்ய பிரிச்சுக்கோ சர்ப்பம் இமம் ஆலோக்ய இமம் சர்ப்பம் இமம் ஆலோக்ய பயகம்பித சித்தஹ கிமபி வக்தும் ந பிரபவதி ஸ்ம கிந்து ஆனால் என்னாச்சு தஸ்ய அபிமுகம் தஸ்ய அபிமுகம் அவருக்கு எதிர்க்க அவருக்கு வர்த்தமான இருக்கக்கூடிய ததனு அவருடைய ஃபாலோவர் இமம் சர்ப்பம் ஆலோக்கிய இந்த பாம்பை பார்த்து விட்டு பயகம்பித சித்தஹ பயமா இருந்தோம் பயமா இருந்தா இல்ல கம்பித்தனா நடுங்கக்கூடிய சித்த மனது சோ பயத்தினால் நடுங்கக்கூடிய சித்தகா மனதை கொண்டவன் ஏன் இதை இவ்வளவு தூரம் நான் வந்து பிரிச்சு சொல்றேன்னா இதை இப்படியே நீங்க வந்து சம்ஸ்கிருதத்துல ஆக்கினா அது வந்து சமாசம் சோ பயகம்பித சித்தகானா பயத்தினால் நடுங்குகின்ற சித்தத்தை கொண்டவன் சோ பயேன கம்பிதம் சித்தம் எஸ்ய சகா அதனால பயகம்பித சித்தகா That's why I take time to give every way to my urbu, which is important. Okay. Kimapi vaktum na prabhavati sma. He was not able to say anything. Because he was scared. Gandhi mahabhagah tasya mukham alokya baya hetum aprichat. Gandhi mahabhagah avanudaya mukata paathu பயஹேதும் பயத்தோட காரணம் என்னன்னு அபிருச்சத் கேட்டார் அபிமுகோபவிஷ்டஹ பவதஹ சமீபே கால சர்ப்பம் ஆலோக்கிய பீதோஸ்மி இத்யுக்தவான் அபிமுகோபவிஷ்டஹ அபிமுக உபவிஷ்டஹ சோ எதிர்நோக்கி உட்கார்ந்திருக்கக்கூடியவன் பவதஹ சமீபே தங்கள் பக்கத்தில் காலசர்ப்பம் ஆலோக்கிய காலசர்ப்பத்தை பார்த்துவிட்டு பீதஹ அஸ்மி பயந்தவனாக இருக்கிறேன் இது உக்தவான் அது ஓபன் கோட்ஸ் மாதிரி என்று கூட்டான் ஜடிதி மகாத்மா யதாகதஹ சர்பஹ ச ததைவ கச்சேத் குதோ பயமிதி சம்முகோபவிஷ்டம் ஆஸ்வாசித்தவான் ஜடிதி உடனே மகாத்மா என்ன சொன்னார் யதா ஆகத சர்பஹ எப்படி சர்ப்பம் வந்ததோ சஹா வந்ததோ அது அப்படியே போயிடும் போயிடும் குதா பயம் தோ பயமிதி எதுக்கு பயம் என்று இப்படி பயம் இதி
சம்முக உபவிஷ்டம் என்ன அர்த்தம் இப்பதானே பார்த்தோம் அபிமுக உபவிஷ்டம் இருக்கா ஆமா அபிமுக உபவிஷ்டா சம்முக உபவிஷ்டா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் சோ சம்முக உபவிஷ்டம் எதிர்நோக்கி உட்கார்ந்து இருக்கக்கூடியவனை ஆஸ்வாசப்படுத்தினார் நெக்ஸ்ட் சர்போபி சர்போபி கமபி ஜனம் அதஷ்ட்வா யதாகதம் நிரகாதிதி கதா சர்பம் சர்பஹ அபி கமபி ஜனம் மன்ஷால பாத்து இல்ல பாத்து இல்ல அதஷ்ட்வா தஷ்ட்வானா கடித்து விட்டு அதஷ்ட்வானா கடிக்காமல்னு அர்த்தம் பாம்பும் கூட கமபி ஜனம் எந்த ஒரு மனிதனையும் அதஷ்டுவா கடிக்காமல் யதா ஆகதம் எவ்வாறு வந்ததோ அவ்வாறே நிரகாத் இது என்னன்னா அகாத்ங்கிறது லுங்லகாரம் அகாத் சோ நிரகாத் நிர்கச்சதி அதுக்கு நிரகாத் வரும் அகாத் அகாதம் மேல என்று ஒரு கதை அதஷ்டுவாங்கிறது வந்து எப்பவுமே உபசர்க்கம் இருந்தா வா வா வராது உபசர்க்கம் இல்ல இது திஸ் இஸ் நாட் உபசர்க்கம் உபசர்க்கம்ங்கிறது ஆங்க இல்லையா இது வந்து ந தஷ்டுவா சோ அதஷ்டுவா ஓ அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஓகே சமாசம் யதாகதம் நிரகாதிதி கதா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ இதி மகாத்மனாம் வச்சனம் மகாத்மனாம் வச்சனம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ ரக்ஷிதஹ தர்மஹ ரக்ஷதி காப்பாற்றப்பட்ட தர்மமானது நம்மளை காப்பாற்றும் என்று மகாத்மாக்களுடைய வாக்கியம் ஓகே ஓகே அஹிம்சா ரூபோ தர்மஹ அஸ்மாபிஹி ரக்ஷிதஸ்ஸன் அவஷ்யம் ஓகே அவஷ்யம் அஸ்மான் ரக்ஷதி இத்யத்ர பூர்வோக்த காந்தி மகாபாக கதைவ நிர்தர்சனம் நிதர்சனம் நிதர்சனம்னா காண்பிக்கிறதுன்னு அர்த்தம் நிதர்சனம்னா எக்ஸாம்பிள்னு அர்த்தம் உதாரணம்னு அர்த்தம் சோ அஹிம்சா ரூபா தர்மா அஹிம்சை என்கிற ஒரு தர்மம் கொள்கை அஸ்மாபிஹி ரக்ஷிதா சன்னு நம்மளால் காப்பாற்றப்பட்ட பொழுது காப்பாற்றப்பட்டதாக இருந்து கொண்டு அவசியம் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் சோ அஹிம்சாங்கிற தர்மத்தை நம்ம காப்பாத்தினோம்னா அது கண்டிப்பா நம்மளை காப்பாத்தும் இத்தியத்த பூர்வோக்த காந்தி மகாபாக கதா ஏவ நிதர்சனம் அவருடைய கதை தான் நமக்கு வந்து உதாரணம் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு இதர தர்மாபேக்ஷையா அயமபி சாரூபோ தர்ம ஸ்ரேஷ்டதமஹ இதி பிரதிபாதனமேவ மகுடஸ்ய தாத்பர்யம் அயமபி ஹிம்சா ரூபான் இருக்கு அஹிம்சா ரூபான் இருக்கணும் இங்க அயமபி சாரூபா இல்ல அஹிம்சா ரூபா சரியா மேலே போட்டு ஓகே இதர தர்ம அபேக்ஷையா மற்ற தர்மங்களை காட்டிலும் அயமபி இந்த அஹிம்சாரூப தர்மா அஹிம்சா என்கிற ஒரு தர்மமானது சிரேஷ்டதமா மிகவும் உயர்ந்தது என்று இது பிரதிபாதனமேவ என்பதுதான் மகுடஸ்ய தாத்பரியம்னா ஒரு சிறந்த தாத்பரியமா பிரதிபாதனமேவ மகுடஸ்ய தாத்பரியம் மகுடம்னு ஒரு கிரீடத்தினுடைய தாத்பரியம் எனக்கு இது என்ன எந்த கிரீடம்னு எனக்கு புரியல எங்கேயாவது கட் பண்ணி விட்டாரான்னு புதுசா இருக்கு எங்க இருந்தோ இப்ப திருப்பி கட் பண்ணிருக்கு பாருங்க ஓ வேதானாம் பிராமுக்கியம் ஓகே நெக்ஸ்ட்டுக்கு போயிடுது சோ இது மகுடஸ்ய தாத்பரியம்ங்கிறச்ச இப்ப ஒரு கிரௌனுக்கு சூடாமணி மாதிரி இருக்கு இந்த ஒரு தர்மம் பல தர்மங்கள் வேதத்துல காமிச்சோம் முதல்ல அந்த பல தர்மங்கள்ல அஹிம்சா ரூப தர்மஹா தான் சிரேஷ்டதமஹா அப்படின்னு தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாங்கிறச்சு தர்மத்தை நம்ம காப்பாத்தினோம்னா அது எல்லா தர்மத்துக்கும் பொருந்தினதுதான் ஆனா இந்த அஹிம்சாங்கிற ஒரு ரூபமான தர்மம் தான் சிரேஷ்டதமம் அப்படின்னு வி ஹவ் ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஒவ்வொரு தர்மத்தை சொல்றச்சையும் அதுதான் சொல்லுவா
மகுடஸ்ய தாத்பரியம்னா ஒரு க்ரௌனா இருக்கு அப்படிங்கறதுனுடைய தாத்பரியம் மீனிங் என்னன்னா இதுதான் ஒசத்தியான ஒரு தர்மம் சரியா.